வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக குயிக்காக உங்களுக்கு நான் முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, இந்த முறுக்கு வந்து தீபாவளி அப்போ தான் நம்ம செஞ்சுமா, நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் வந்து மலேசியாலலாம் வந்து 99ல் ஈகோன் மார்ட்ல, ஈகோன் சேஃபில், இந்த மாதிரி நிறையா இடத்துல பாபா சோலர் ப்ராடக்ட்ஸ் அடிக்கடி கிடைக்குது. ஸோ நேரம் கிடைக்கும் போது ஒரு பேக்கெட்டோ ரெண்டு பேக்கெட்டோ மூணு பேக்கெட்டோ வாங்கி வாங்கி நம்ம செஞ்சு செஞ்சு பழகணும்னா தீபாவளி டைமில் ஒரு சூப்பரான முறுக்கை நம்மளால ரெடி பண்ணி வைக்க முடியும். நான் இன்றைக்கி வெள்ளை எல்லோ ஓமமும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே காலையிலே நான் எடுத்து வச்சுட்டேன் அன்சால்ட்டட் பட்டர். மூணு பேக்கெட்டுக்கு ஒரு ஹாஃப் பேக்கெட் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா இது மெல்ட் ஆயிடுச்சு. முதல்ல பட்டரை உள்ளே போட்டுட்டு நல்லா பட்டர் அந்த மாவில் எல்லா மூலையிலையுமே கலக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூடமே ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து பட்டர் தான், அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர்லாம் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி பார்க்கணும். ஸோ மாவு உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்று அந்த பட்டர் ஃபுல்லாக அந்த மாவோட கலக்கலை, அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து அந்த மாவுக்கு பத்தலை. ஸோ நம்ம என்ன செய்யணும், நல்லா இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோமா அந்த இப்போ நான் போட்டிருக்கிற ஹாஃப் பேக்கெட் வந்து அந்த மாவுக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது கூடவே ஒரு 2 tablespoons அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி போட்டுக்கிறேன். கூடவே 2 tablespoons அளவுக்கு வெள்ளை எல்லையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டு மட்டுமே போட்டு செஞ்சு பார்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த முறுக்குக்கு காரா பேக்கெட்டில் ஹாஃப் பேக்கெட் வந்து தேங்காய் பால் இருந்துச்சு, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு சிலர் வந்து இதை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த முறுக்கு செய்கிறதுக்கு காரணம், நாங்கள் எல்லாம் வெக்கேஷன் கிளம்பிட்டோம். ஸோ அண்ணன் காடிக்கு ஒரு டப்பாவை அப்படி கொடுத்துருவேன், எங்கள் காடிக்கு ஒரு டப்பாவை நான் அப்படி வச்சுப்பேன், போகிற இடத்துக்கு இன்னொரு டப்பாவை கொண்டு போய் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மூணு பேக்கெட் மாவில் மூணு டப்பாவுக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மூணு காடிக்கு மூணு பேக்கெட் சரியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ காலையில் நான் ஐஸ் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ ஐஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மாவை நல்லா பதமாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டோமா, அடுத்து நம்ம உரலில் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக புளிய வேண்டிதான். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது, இது நான் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினேன் இந்த உரலை, ஆனால் என்னால் இது வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கி யூஸ் பண்ணுற டைமில் மாவெல்லாம் அந்த உரலுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா அந்த உரலில் அப்படியே சுற்றி கருப்பாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஒரு உரல் மாவு அப்படியே வீணாயிருச்சு. ஸோ இதை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து அடிக்கடி கழுவி 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 வச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி இதை நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே எனக்கு வந்துருச்சு. ஸோ உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி புது உரல் ஏதாவது இருந்துச்சுன்னா டெய்லி சட்டி பானெல்லாம் கழுவும் போது அதையுமே தொலைக்கி தொலைக்கி போட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகும். நான் எப்பவும் போல் பேக்கிங் பேப்பரை இந்த மாதிரி அழகாக கணக்கான சைஸுக்கு வெட்டி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது முதல் பேட்ச் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ நானே தான் பிணைஞ்சிக்கணும், நானே தான் எண்ணெயில் போட்டு சுடணும், நானே தான் எடுக்கணும்னு போது நான் எல்லாத்தையுமே கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த உரலில் நிறைய மாவு போட முடியுதுங்க, ஆனால் என்ன ஒன்று எனக்கு கை வலிக்குது.
அந்த சுத்துற இது சுத்துறதாவே இருந்தாலும் ஆனாலும் எனக்கு இது கை வலிக்குது. ஏற்கனவே இன்னொரு ஏற்கனவே இருக்கிற ஒரு வீடியோவில் வந்து அந்த வெங்கலத்தில் உள்ள ஒரு உரல் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எப்போவுமே ஸ்டார் வச்சு போட்டு தான் செய்வேன். ஸோ இது வந்து பரவாயில்ல, இது நம்ம மட்டும்தானே சாப்பிட போகிறேன்னு அதனால் நான் சும்மா அந்த மாதிரி கண்ண முன்னாலும் செஞ்சு சுற்றி சுட்டுட்டேன். ரொம்பவே நல்லாவும் வந்துச்சு. இந்த முறுக்கு அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு அண்ணன் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். எங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்டார் அச்சில் அழகாக ரொம்ப டிசிப்ளினாக சுற்றி இருக்கிற முறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த முறுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. இப்போது மொதல் பேட்ச் வந்து ஒரு 4-5 முறுக்கு போட்டு சுட்டு எடுத்து காமிக்கிறேன். எண்ணெயில் முறுக்க போட்டோன்னே இந்த மாதிரி குச்சை வச்சு திருப்பி போடக்கூடாது. எண்ணெயில் முறுக்க போட்டு ஒரு 30 செகண்ட் to 1 minute வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் இன்னொரு பக்கத்து நம்ம வந்து திருப்பி போடணும். ஸோ இன்னொன்று, அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் முறுக்கை அதுலேருந்து எடுக்கணும். பாபாஸோட முறுக்கு எப்போவுமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். மொதல் பேட்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப வெள்ளையாகவே இருக்கும். அதாவது அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம்லேயே கடைசி வரைக்கும் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இடையில அந்த ஃப்ளேமை இறக்குறதோ கூட்டுறதோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நீங்கள் முறுக்கை அது மேலே போடுறது பெட்டர். ஓகே, ஸோ முறுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டும், அது காஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா காயறதுக்கு இன்னொரு பிளேட்டும், எல்லாத்தையுமே பக்கத்தில் கணக்காக எல்லாமே ஸ்டாண்ட்பையாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா முறுக்கு சுடுறது வேலை வந்து ரொம்பவே ஈஸியான வேலை. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி இந்த 3 packet முறுக்கு சுடுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து எக்ஸாக்ட்லி 1 hour. 1 hour எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை சுத்தம் பண்ணுற கணக்கெல்லாம் வந்து நான் அந்த லிஸ்ட்டில் வைக்கல. முறுக்கு சுடுற டைம் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இப்படி தாங்க அடிக்கடி ஏதாவது ஒரு டச் விட்டு போயிடும்ன்ற பயத்தில் எதையாவது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறைய பேர் கேக்ஸ் வீடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேக்ஸ் வீடியோ எனக்கு தெரியுது, நான் கேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பட் நான் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் டயட்டில் இருக்கிறனால கேக்கு செஞ்சால் நான் சாப்பிட்ருவேன். சாக்லேட்டுன்னு எழுதினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ப்ரௌனி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆர்டர்ஸுமே வந்து நான் அவசர அவசரமாக தான் செய்வேன். ப்ராப்பராக வந்து வீடியோ வச்சு ரெக்கார்டிங் செஞ்சு அந்த மாதிரிலாம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கூடவே சத்து மாவும் மசாலா டீ ஆர்டர்ஸும் நிறையவே வந்துட்டதுனால என்னால் டைம் ஒதுக்கவே முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெய்லி வீடியோ போட பார்ப்பேன், அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து நான் வீடியோ போட பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு சத்து மாவு ஆர்டர் நிப்பாட்டி வச்சுருக்கேன், ப்ரோட்டீன் மிக்ஸ் ஆர்டரையும் நிப்பாட்டி வச்சுருக்கேன். மசாலா டீ ஆர்டர்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நான் மசாலா டீயை மொதல் வெளியாக்கி கொடுத்துட்றேன். ஏன்னா மசாலா டீயெல்லாம் 1 month மேலேயே ஆயிடுச்சு காசு போட்டு, அவங்களுக்கு மொதல் நான் வெளியாக்கி கொடுத்துட்டு மற்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேட்ச் பை பேட்ச் வெளியாக்கிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த முறுக்கு 3 packet முறுக்கு இந்த மாதிரி இந்த 3 டப்பாவில் தான் வந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.